அம்மா கேட்டு அப்போ கேட்டு சாப்பிட கூப்பிட்டு அப்படியே அனுப்புறது சண்டைக்கு வர மாதிரி கூப்பிடுற மரியாதையை கூப்பிடுற கூட அப்படின்னு அம்மா சொன்னாங்க. பயங்கரமா தீவி போனான். ஆமா மரியாதையா சாப்பிட மாட்டேன். எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. வீட்டுல அப்பா அம்மாவுக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டைங்க, எப்ப பார்த்தாலும் அப்பா அம்மாவுக்குள்ள சண்டை. இந்த வீட்டுல பையன் கவனிச்சுட்டே இருந்தான். அம்மா கிட்ட ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டான், ஏமா அப்பா கூட சண்டை போடும்போது பேய் பிசாசு தண்டம் மீண்டும் அப்படின்லாம் சித்திரியம்மா என்னம்மா அர்த்தம் அப்படின்னு கேட்டான். அம்மா பதில் சொன்னா, பேயினா யார் தெரியுமா, பேயினா யார் தெரியுமா, ரொம்ப நல்லா பேய் பிசாசு யார் தெரியுமா, 25 வருஷமா குடும்பம் நடத்துறேன் என்றாலும் கூட ஒரு வாரம் கழிச்சு பாருங்க, வீட்டுல வரவேற்பு அவன் மட்டும் உட்கார்ந்து அப்பாவோட சொந்தக்காரங்க இருந்தாங்க. பசியோடு இருந்தான் என்றால்
அறிவுச்சான தேடலில் ஒருத்தன் பசியோடு இருந்தான் என்றால் மற்றவருக்கு தெரியாத ஒரு வித்தையை கற்றறிந்து தனித்திறமையுடன் தனித்திருந்தான் என்றால் ஊரெல்லாம் உறங்கினாலும் எதையாவது சாதிக்க வேண்டும் என்கிற வெறியோடு விழித்துக் கொண்டிருந்தான் என்றால் அவனை தேடி பதவி வருங்கிறதுக்காக தான் இந்த சொல்லை முன்னோர்கள் சொல்லிக் கொள்கிறான். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. ஏன் இதை இப்ப சொல்ல வரேன் தெரியுமா? உழவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துகிற விழாவாக பொங்கல் விழாவை கொண்டாடுறோம்ல, ஏன் அவங்களுக்கு நன்றி சொல்றோம்? இந்த ஆண்டு முழுவதும் நமக்கான உணவை தயார் செய்து கொடுத்தவர்கள் அந்த விவசாயிகள், உழவர்கள். நமக்கான உணவை தயார் செய்து கொடுத்தது அந்த நிலம். நமக்கான உணவை விவசாய பெருமக்களோடு சேர்ந்து உழைத்து தயார் செய்து கொடுத்தது அந்த எருது. அப்போ நீங்களாம் உழைச்சிங்கன்னா உங்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்கும், நமக்கும் பாராட்டு கிடைக்குங்கிறதுக்காக தான் இந்த பசித்திரு, தனித்திரு, விழித்திருங்கிற விஷயத்த சொன்னாங்க. அருமையா இலக்கிய மன்ற இலக்கிய மன்றத்திற்கு திருவள்ளுவர் இலக்கிய மன்றம்னு திருவள்ளுவர் இலக்கிய மன்ற விழா அருமையாக நம்ம நடத்திக்கிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். திருக்குறள் மொத்தம் எத்தனைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இங்க நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், எல்லாருமே பதில் சொல்லிங்களா? திருவள்ளுவர் 1¾ அடியில குறள் வெண்பா எழுதினார். ஒன்னே முக்கால் அடியில் எழுதினார். ஏன் திருவள்ளுவர் 2 அடியில் எழுதிட்டு விட்டதா? நீங்க மனப்பாடமே பண்ண வேண்டாம். நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய டியூன்ல நீங்க திருக்குறளை ஒரு முறை பார்த்த
பார்த்தாலே போதும் மைண்ட்ல அப்படியே போய் ஜம்முன்னு உட்கார்ந்து கூட பாட்டீங்களா. 1330 திருக்குறளையும் இதே டியூன்ல பாடி முடிச்சிடலாம். இப்ப வரவேற்பை சொல்ல மரியாதைக்குரிய ஆசிரியர் அவங்க கூட அகரமுதலை எழுத்தெல்லாம பாடினாங்க, நல்லா பாடினாங்க. ஆனா அவங்களுக்கு எளிமையா அந்த திருக்குறளுக்கு ஒரு டியூன் சொல்லித்தரேன் பாருங்க, ரொம்ப எளிமையா எல்லாரும் பாடலாம். பாடுமா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. 1330 திருக்குறள் இதே குரல பாடிக்கலாம். நீங்க உட்கார்ந்து நாகரமுதல எழுத்தெல்லாம் இப்படி படிக்கணும் அவசியமே இல்லை. இதே டியூன்ல எல்லா பாட்டையுமே பாடிடலாம். கற்க கசடர கற்பவை கற்றவே நிற்க அதற்கு தக அதற்கு தக சொல்லப்படாது. கொஞ்சம் டியூன வளர்ச்சி தெளிச்சு அது அழகா பாடிடலாம். அதற்கு தக இதே டியூன்ல முழுக்க திருக்குறள் முழுக்க பாடிடலாம். அப்போ தூய்மையாக குற்றம் இல்லாமல் கற்கிறவர்களுக்கு வள்ளுவர் என்ன சொன்னார், சொந்த காலையே நிற்கலாங்கிற நம்பிக்கையை வள்ளுவர் கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட திருக்குறள்ல திருவள்ளுவருடைய பெயரினால இயங்கிட்டு அருமையான ஒரு விழா இந்த விழா. துணைக்காலே பயன்படுத்தாம எழுதின இன்னொரு திருக்குறள் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? துணைக்காலே பயன்படுத்தாம இன்னொரு திருக்குறள் இருக்கு. நீங்க முடிஞ்சா திருக்குறள் புத்தகம் கிடைச்சா எடுத்து படிங்க. துணைக்காலே பயன்படுத்தாம எழுதின திருக்குறள் இன்னொன்னு இருக்கு. அதுக்காகத்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். பாரதியார் சொல்லும் போது யாமறிந்த மொழிகள் யாமறிந்த புலவரிகளே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் சொல்லி ஆரம்பிச்சு முதல் இடம் கம்பனை கொடுத்திருப்பார், இரண்டாவது இடம் வள்ளுவர் கொடுத்திருப்பார், மூணாவது இடம் இளங்கோவை கொடுத்திருப்பார். ஒரு மாணவன் நினைச்சு கேட்டான் வகுப்புல, நீங்கெல்லாம் பேசிக்கிட்டீங்கன்னா நான் உட்காந்துருக்கேன், நீங்க அமைதியா இருப்பீங்களா? அமைதியா இருக்கு, அமைதியா இருப்பீங்களா? நீங்க பள்ளிக்கூடத்துல ஒரு கணித ஆசிரியர் இருக்க, வகுப்புல போய் பாடம் நடத்தினார். அவர் பாடம் நடத்த ஆரம்பிச்ச உடனே மாணவர்கள் பேசினாங்க அப்படின்னா அவர் படாரம்னு சொல்லுவார், ஒரு கேள்வி கேட்பார், ஏய் தம்பி ஆலமரையில 20 அரச மறையில 30 வேப்ப மறையில 40 கூட்டாங்கடா வரும், கூட்டினா குப்பதான் வருது அப்படின்னா. அப்படி ஏதாவது கேள்வி கேட்டு திருக்க வச்சு திரும்ப நடத்துவார், கோபம்லாம் பண்ண மாட்டேன், திருக்க வச்சு நடத்துவார். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, யாமறிந்த புலவரிலே வள்ளுவனை போல் கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல்னு வள்ளுவனுக்கு இரண்டாம் இடத்தை கொடுத்தாரேன்னு ஒரு மாணவன் நினைச்சு கேட்டான், என்ன சார் நீங்க வள்ளுவரை பெருசா பேசிட்டு இருக்கிறீங்க, வள்ளுவருக்கு பாரதி இரண்டாம் இடம் தான் கொடுத்துருக்கிறார், முதல்ல கம்பனுக்கு தானே கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு மாணவன் வந்து கேள்வி கேட்டான். 11வது படிக்கிற மாணவன், நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உங்களுக்கு சொன்னேன் பாருங்க, தமிழ் இலக்கிய உலகின் தராசு தட்டுக்களாக கம்பனையும் இளங்கோவையும் பாரதி வைத்தான், நடுவிலே முள்ளாக வள்ளுவனை வைத்தான்னு சொல்லி அந்த மாணவனுக்கு சொன்னவன மாணவனுக்கு அவ்வளவு ஆச்சரியம்.